ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கிட்டே நாங்கள் மாதவரத்தில் இருக்கிற சென்ட் செபாஸ்டியன் சர்ச் கிட்டே போயிட்டோம். ஸோ கரெக்டாக அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து வெளியே எங்களை ஒரு ஸ்மெல் வந்து அப்படியே கட்டி இழுத்துது. என்னடான்னு பார்த்தா வந்து D2V ஃப்ரைட் சிக்கன் சொல்லி ஒரு குட்டி கடை, இது கரெக்டாக வந்து அந்த சர்ச்சுக்கு வெளியவே இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து KFCல கொடுக்குற மாதிரியே ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்ன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கன் லெக், அதுக்கப்புறம் பர்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் விங்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஓன் ப்ரிப்பரேஷனில் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அன்னைக்கு வந்து சிக்கனை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதுலேருந்து மேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மசாலாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் சொல்லி சொன்னாங்க. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு மூணு டிஷ்லுமே ஒன்றுன்னு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அண்ணன் அப்படியே வந்து அந்த பாப்கார்னை தூக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு அதை குளிப்பாட்டி முறுமுறுன்னு அப்படியே எடுத்து கொடுத்தாரு. ஸோ பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக கொதிக்கிற எண்ணெயில் குளிப்பாட்டிட்டு இருந்த அந்த சிக்கன் பாப்கார்னை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு அதுக்கு பக்கத்தில் அப்படியே மைனஸை நல்லா அப்படியே ஜீப்ரா மாதிரி நல்லா அப்படியே வரி வரியாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு பைட் எடுத்து வச்சோன்னே பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ள அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஸோ KFCலாம் என்னங்க இந்த மாதிரி ஒரு கடையில் வந்து நம்ம அழகாக சாப்பிட்டு போயிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ண சிக்கன் லெக்குமே வந்துருச்சு. ஸோ இவங்க கிட்ட நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட எல்லா டிஷ்லையுமே வந்து காரம் வந்து ரொம்பவே செட்டில்டாக இருந்தது. எதுலையுமே வந்து அப்படியே வாயெல்லாம் எரிஞ்சு போகிற அளவுக்கு காரமே இல்லை. ஸோ சிக்கன் லெக் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள ஜூஸியாக வெளியே கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ எதாவது காசு கொடுத்து வாயை புண்ணாக்கிக்கிறது, வந்த உடனே சுட சுட விங்ஸ் ஊற்றி வாயில் வச்சா வாய் ஃபுல்லாக சுட்டுருச்சு அவனுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மாதவரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு எல்லா டிஷ்மே ட்ரை பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்னும் ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். டேக் கேர், பை பை.